அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் அதிமுக கூட்டணியில் பல தொகுதிகளில் தோழமை கட்சிகள் ஒத்துழையாமை நடத்தி வருவதால் கூட்டணி கட்சிகள் திணறி வருகின்றது தென் மாவட்டத்தில் பாஜகவிற்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரத்தில் களமிறங்கியிருக்கிறார் இதனால் அங்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துழையாமை நடத்தி வருகிறது நீலகிரி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கிவிட்டு கோவையை அதிமுக வசம் வைத்துக்கொள்ள நினைத்தார் அமைச்சர் வேலுமணி கோவை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் வேலைகளில் சுணக்கம் காட்டுகின்றனர் திமுகவை எதிர்க்கும் ஆறு தொகுதிகளுடன் உதயசூரியன் சின்னத்தில் விசிகா போட்டியிடும் விழுப்புரத்தை தீவிரமாக குறிவைத்துள்ளது பாமக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்க அதிமுக அமைச்சர் சி வி சண்முகத்தின் ஒத்துழைப்பு அவசியம் டாக்டர் ராமதாஸ் இதை எதிர்பார்க்கும் நிலையிலும் லோக்கல் அதிமுகவினர் சிறுத்தைகளைப் போலவே பாமகவையும் எதிரியாக பார்த்து வருகின்றனர் வன்னியர் வாக்கு வங்கி ஒரு லட்சமே உள்ள திண்டுக்கல்லில் பாமகவுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் மருதராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தரவில்லை என கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்ட தேமுதிக கட்சி தொண்டர்கள் கள்ளக்குறிச்சியில் போட்டியிடும் சுதீஷுக்கு வேலை பார்க்க கிளம்பிவிட்டனர் இதனால் வடசென்னை மற்றும் கள்ளக்குறிச்சியில் பாமக தொண்டர்கள் தேர்தல் பணியாற்றவில்லை பெரம்புத்தூரில் களமிறங்கியுள்ள பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கம் பிரேமலதாவை நேரில் சந்தித்தும் பலனில்லை தேமுதிக போட்டியிடும் நாலு தொகுதிகளில் மட்டும் வேலை பார்த்தால் போதும் என பிரேமலதா உத்தரவிட்டிருக்கிறாராம் ஓபிஎஸ்ஸின் மகனுக்கு சீட் கொடுத்ததால் பலரும் வாரிசுகளுக்கு சீட் கேட்டனர் கிடைக்காததால் நிர்வாகிகளின் பலர் அதிருப்தியில் உள்ளனர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததையும் அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை அதிமுக போட்டியிடும் இருபது தொகுதிகளிலும் எடப்பாடி ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே இணக்கமில்லை என்றே கூறப்படுகிறது எது என்னவா இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திமுக அந்த பக்கம் பலமான கூட்டணியாக இருக்குது அதற்கு இணையான கூட்டணி தான் அதிமுக அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம் கருத்து கணிப்பு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரு அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் மேலும் உங்களோட கருத்து கணிப்புப்படி யார் வெற்றி பெறுவாங்க நீ நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ